கால் நூற்றாண்டுக்கு முன்பு நான் கனடாவுக்கு சென்றிருந்த போது நண்பர் ராஜரத்னம் அவர்கள் வீட்டில் தான் 10-15 நாள்கள் தங்கியிருந்தேன். இந்த புத்தகத்தை அவர் யாருக்கு காணிக்கை ஆக்கியிருக்கிறார் என்பதை புரட்டிய நேரத்தில் எனக்கு ஒரு நிமிடம் கண்கள் கலங்கின. உருவத்திலும் காட்டிய அன்பிலும் என் உடன் பிறந்த அக்காவைப் போலவே இருந்த அவருடைய துணைவியார் பவானி அவர்களுடைய நினைவுகளோடு தான் நானும் பேசத் தொடங்குகிறேன். இந்த புத்தகத்திற்கான உழைப்பு 8 ஆண்டுகளாக இருக்கலாம், ஆனால் ராஜரத்னம் தொடர்ந்து இந்த மொழி பற்றிய சிந்தனையில் இருந்து கொண்டே இருந்தார் என்பதை நான் அறிவேன். நாட்டை நினைத்தாரோ தன் வீட்டை நினைத்தாரோ என்று பேராசிரியர் ராஜேந்திரன் சொன்னார். ராஜரத்னம் எப்போதும் தன் மொழியை நினைத்தார். வானத்தில் கிளை பரப்பினாலும் அவர் வேறு என்னவோ இந்த மண்ணில் தான் இருந்தது. திரும்ப திரும்ப தமிழ் பற்றிய சிந்தனைகள் அவரிடத்திலே உண்டு. இந்த புத்தகம் யாருக்காக என்பதை அவர் சொல்றார். அதாவது, தமிழ் பேசுகிற மக்கள் உலகெல்லாம் பறந்திருக்கிறார்கள். உலகெல்லாம் பறந்திருக்கிற அந்த நாடுகளை 4 வகையாக அவர் பிரிக்கிறார். 1, தமிழ்நாடு, தமிழ் இடம், தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள். அதற்கு அடுத்த நிலையில் தமிழை அறிந்தவர்கள், நன்கு அறிந்தவர்கள், சிங்கப்பூர், மலேயாவில் வாழ்கிற, மலேசியாவில் வாழ்கிற தமிழர்கள். அவர்களுக்கு குறைவாக கொஞ்சம் தமிழை கற்றவர்கள் ஆஸ்திரேலியாவில், அவர்கள் அவுஸ்திரேலியா என்பார்கள், ஆஸ்திரேலியாவில், ஐரோப்பாவில், அமெரிக்காவில், வளைகுடா நாடுகளில் வாழ்கிற தமிழர்கள். தமிழ் அறியா தமிழர்கள் ஃபிஜி தீவில் இருக்கிறவர்கள், தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறவர்கள், தமிழ் அறியா தமிழர்கள். இந்த 4 வகையில் இந்த புத்தகம் 3வது வகையினருக்காக. இந்த புத்தகம் தொடக்க நிலையில் இருக்கிற வெளிநாடுகளில், குறிப்பாக ஐரோப்பா, அமெரிக்காவில் வாழ்கிற பிள்ளைகளுக்காக குறிவைத்து எழுதப்பட்ட நூல், நமக்கும் பயன்படும். அதான் உண்மை. புரட்டிய போது இந்த நூல் இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கும் பயன்படும். தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி நவீனம்தான், ஆனால் உண்மையான நவீனம் எது என்றால், பழமைகளை விட்ட புதிய சிந்தனை தான் நவீனம். புதிய சிந்தனைகளை நோக்கி நாம் வருவதுதான் நவீனத்தின் அடுத்த கட்டம். எனவே மொழி பற்றிய அந்த புரிதல், மொழி பற்றிய ஈடுபாடு, மொழியை பரப்ப வேண்டும் என்கிற நோக்கம் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருக்கிற உங்களுக்கு வந்திருக்கிறது. தலை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.